MCR Wonder White Collection. முதல் முதல்ல அப்புறம் நாங்கள் வந்து ஷூட்டு போகும்போது இங்கே ஒரு ஓரமாக வந்து ஒரு அஞ்சு ஆறு சேர் போட்டிருக்கு. அந்த ஒருத்தர் பார்த்தா அஜித் மாதிரியே இருக்கு. அப்புறம் பார்த்தா அவர் தான். அப்புறம் அவர் பேசிட்டு இருந்தார். டக்கு நான் வந்தோன்னே அவர் எந்திரிச்சுன்னு வெல்கம் பண்ணி கட்டி பிடிச்சி, நீங்கள் இந்த படத்துக்கு நடிக்க சம்பந்தது வந்து ஒரு பெரிய விஷயம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. நான் ஃபஸ்ட்டு டைலாக் அவர் நான் சொன்னது வந்து அந்த நிறையெல்லாம் அன்னைக்கு த்ரூ அவுட் த டே நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் எல்லாருமே நிறைய அப்படி இல்லாமல், ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பஞ்ச் டைலாக் வருவா இருந்துச்சு. அது அவர் ஃபுல் த்ரோவில் வந்து அப்படி அடித்து த்ரோ பண்ணி சொல்லும்போது அந்த செட்டு ஃபுல்லாக கேட்டுச்சு. அவர் வந்து என்ன அங்கே ஒரிஜினலாகவே அதை நல்லா ஷவுட் பண்ணி சொல்லணும். அவர் வந்து இப்படியே இருப்பார், இப்படியே பார்த்துட்டே இருப்பார், இப்படி இருப்பார், அந்த யோசனை இருப்பார், அப்படி பண்ணி முடிச்சு சரியாக வந்திருக்கா சரியாக வந்திருக்கா பாரு, போய் மானிட்டர் ஓடி போய் பார்ப்பாரு. சார் சார் நீங்கள் இந்த கண்ணை சுமிட்டிட்டேன், நான் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணுறேன். அவர் சொல்லுவார், இல்லை சார் இந்த ஃப்ரேமில் இருக்கு சார், போதும் சார் டேரக்டர். அவர் டிஓபி சொல்லுவார், நீரவ் சார் சொல்லுவார், இல்லை வந்துருச்சு மாதிரி, இல்லை ஒன்னே ஒன்று சார் எனக்காக சார் ஃபார்மேஷன், ஐ கேன் டூ பெட்டர் சார். இந்த டயலாக் வந்து நான் மறக்க மாட்டேன். ஐ கேன் டூ பெட்டர் அப்படின்னா இவ்வளோ பெரிய இடத்துல தாரா மாறினவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை வந்து மீம்ஸ் ட்ரால் பண்ணுறது வந்து ஒரு புதுசில் நம்மளை வந்து எல்லாம் வச்சு செஞ்சுருக்கிறாங்க. நம்ம ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆன அடுத்த நிமிஷம், ஏய் தலையை எடுத்து கேள்வி கேட்குறியா அப்படின்னு போட்டு ஒன்று ரெண்டாக டப்பா இப்போ தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணேன். சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து நாளைக்கான டைலாகை ப்ரிப்பேர் பண்ணுறக்கா, ரொம்ப சீரியஸான ஒரு லுக்கில் வந்து அப்படியே அந்த டைலாக் மட்டும் மனசில் வச்சுட்டு கையில் பேப்பர் சுட்டி வச்சுட்டு யோசிச்சே போகிறேன். அப்போ அவர் சொல்லி வந்தார், எப்படி இருந்த பாண்டே சார் இப்படி ஆகிட்டார் அப்படின்னு. கிரிக்கெட்டில் வந்து பயங்கரம் பந்து பொறுக்கி போட்டு ஓடி அவுட் ஆகி, அதாவது நம்ம யாருமே வந்து பக்கத்தில் அஜித் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இல்லாமல், நம்ம நண்பர் இருக்கிறாரு அப்படி நம்ம பசங்களோட சேர்ந்து விளையாண்டா அந்த இடத்துல அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் எல்லாரையும் அவர் வச்சுக்கிட்டார். எனக்கு அவர் இந்த விஷயத்த சொல்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும்போது, ஆல்மோஸ்ட் ஹி ஹஸ் டேக்கன் எ ரிஸ்க் அப்படிதான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் இது மாதிரி நடித்தது கிடையாது. ஒரு ஃப்ரேமில் வந்து நான் வந்து தத்தி முத்தி ஒரு மாதிரி நான் டைலாக் டெலிவரி பண்ணிட்டேன். அடுத்த ஃப்ரேம் வந்து என்னுடைய சஜஷன் ஷார்ட்ல வைக்கிறாங்க, அது ஃபோக்கஸ் க்ளோஸ் அப் வந்து உங்களுக்கு, ஆனால் அந்த டைலாக் திருப்பி சொல்லணுன்றாங்க. ஐயோ நானே இப்போ தான் கஷ்டப்பட்டு சொல்லியிருந்துருவோம். ஸோ நேர்கொண்ட பார்வை, இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு, பட் வை டிட் யூ சூஸ் நேர்கொண்ட பார்வை? அந்த வாய்ப்பு எனக்கு வந்ததே ரொம்ப வியப்பாக இருந்தது. டைரக்டர் வினோத்துடைய படம் ரெண்டும் நான் வந்து பார்த்துருக்குறேன், தீரன் அதிகாரம் ஒன்று, அதுக்கு முன்னாடி சதுரங்க வேட்டை. சதுரங்க வேட்டை எனக்கு அந்த படத்துடைய டைரக்டர் வினோத்துன்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே அந்த படம் ஒரு படம் இல்லை ஒரு பாடம்னு நான் 100 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் டைரக்டர் வந்து என் முன்னாடி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி போச்சு, அவர் தான் இவரா அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன் அவர்கிட்ட, ரொம்ப நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்கன்னு. அதே மாதிரி தீரன் அதிகாரம் ஒன்று, அதே மாதிரி. அப்போ வந்து அது ஒரு பெரிய ரிசர்ச் உள்ள ஒரு படம், ஒரு கமர்ஷியல் மசாலா ஃபிலிம்குள்ளே இப்படி ஒரு டாக்குமெண்டேஷன் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த மாதிரி என்னை ரெண்டு வகையிலையுமே, ரெண்டு படத்துலேயுமே என்னை ரொம்ப பெரிய வியப்பை ஏற்படுத்தியிருந்த, எனக்கு இயக்குனராக இல்லாமல் ஒரு படத்துடைய ஆளாக எனக்கு ரொம்ப அறிமுகமாக இருந்த ஒரு வினோத் அன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சொன்னபோது இட் வாஸ் எ வெரி சர்ப்ரைஸ் டு மீ. அண்டு அஜித், பிங்க், போனி கபூர், வினோத், ஸோ என்னை மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எக்ஸாக்ட்லி. நல்லா அஜித் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். நீங்கள் வந்து அஜித்தை இது வரைக்கும் வெளியே இருந்து பார்த்துருப்பீங்க, சொன்ன மாதிரி செட்டில் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு அவரோட ஆக்டிங் பார்த்து நீங்கள் எந்த ஒரு மொமெண்ட்டில் ஸ்டன் ஆனீங்க அப்படி? இந்த படம் கமிட் ஆன பிறகு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் ஷூட் அப்படிங்கிற மாதிரி இருந்தபோது நான் வந்து விஸ்வாசம் பார்த்தேன் ஃபேமிலியோட. அப்போ ஓப்பனிங் சீனில் அஜித்துக்கு வந்து ஒரு டைலாக் வரும், இந்த என்ன ஆனாலும் சரி இந்த திருவிழா நடந்தாகணும், இந்த திருவிழாங்கிறது ஜாதி மதத்துக்கான திருவிழா இல்லை, கோயிலுக்கான திருவிழா மட்டும் இல்லை, இது சமூகத்துக்கான திருவிழா, எல்லோரும் ஒன்றா எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு எல்லோரும் ஒன்றா கொண்டாடுற திருவிழா இது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். அது சிங்கிள் டேக்கில் சர்ன்னு பெருசாக போகும். நான் அப்போ தான் நான் கமிட் ஆகிட்டேன், நடிக்க போகிறேன், நடிக்கணும், அது வந்து நம்ம அடுத்த வாரம் ஷூட் அப்படின்னு ஏற்கனவே எனக்கு பிபி ஏறி இருக்கேன். நான் அப்படியே வீட்டில் சொன்னேன், இல்லை நமக்கு சினிமா ஒத்து வராது, நம்ம அப்படியே படம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு அப்படியே ஸ்கூட்டு விட்ற வேண்டியதான். நம்ம டேரக்டர் ஃபோன் பண்ணி நான் காய்ச்சல் எனக்கு வயிற்றுலி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரலாம்னு சொல்லிடுவோம். அப்புறம் வந்து எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, பட் ஆஃப்கோர்ஸ் போயிடணும். முதல் முதல்ல அப்புறம் நாங்கள் வந்து ஷூட்டு போகும்போது காலையிலேயே நாங்கள் போய் இறங்கிட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறங்கும் போது தான் சக நடிகர்களே பார்க்குறேன், பசங்கெல்லாம் சார் அப்போ சூப்பராக சார், அப்போ ஒரு 4-5 பேர் செல்ஃபி வேறு எடுத்தாங்க. அப்போ வந்து தலைவா அவங்களுக்கு அதுக்குள்ளேயே வா அப்படின்னா, அது வந்து அது வேறு பழைய வேலை பார்த்ததுக்கியா, 22 வருஷமாக உழைச்சதுக்கியா அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே பசங்களை போட்ட ஆரம்பிச்சாங்க, அப்புறம் ஜாலியாக செட் ஆகிட்டாங்க வச்சுங்க. அப்புறம் போய் நின்று பார்த்தா அங்கே ஒரு ஓரமாக வந்து ஒரு 5-6 சேர் போட்டிருக்கு, அந்த 5-6 சேரில் வந்து எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஒருத்தர் பார்த்தா அஜித் மாதிரியே இருக்குது. அப்புறம் பார்த்தா அவர் தான். அப்புறம் அவர் பேசிகிட்டு இருந்தார், டக்கு நான் வந்தோன்னே அவர் எந்திரிச்சுன்னு ரொம்ப வெல்கம் பண்ணி கட்டி பிடிச்சி, நீங்கள் இந்த படத்துக்கு நடிக்க சம்பந்தது வந்து ஒரு
பெரிய விஷயம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு டைலாக் அவர் நான் சொன்னது வந்து, தலைவா கடைசி உங்களுக்கு கண்ணிலே காட்ட மாட்டாங்கன்னு நினச்சேன், இப்பயாவது காட்டினாங்களே அப்படின்னு. ஆனால் முத முதல்ல பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதாவது படம் ஷூட்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு தெரியும், ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே விட்டுருக்கு. ஆனால் நம்ம போய் பார்க்க போகும்போது நமக்கு கண்ணிலே காட்டல, நமக்கு தெரியவே இல்லை. அவர் அங்கே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் எப்படி பழகிறாரு அப்படின்னு, ரொம்ப நாள் பழகிருந்து திடீர்னு கலிஃபோர்னியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு 15 வருஷம் கழிச்சு திரும்பி கம்மாப்பட்டிக்கு வந்தாங்கன்னா, மாப்பிள்ள எப்படி இருக்கேன் அப்படி மாப்பிள்ள அப்படி வந்து ஒரு விட்ட இடம் மிஸ் ஆனதை விட்ட மாதிரி கண்டினியூட்டியோட அப்படி பழகிற, ஏன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் வந்து ஒரு நல்ல நல்ல மனிதர்னா உண்மையிலே நல்ல மனிதராகவே இருக்கிறார். சினிமா நடிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் டைலாக் டெலிவரியில் அவ்வளோ கிளாஸாக பிரித்தார். நாங்கள் எவ்வளோ கிளாப்ஸ், நான் ஒரு கிளாப்ஸ் வாங்கினதை சொன்னேன், அவர் தியேட்டரில் மட்டும் இல்லை அங்கே சுட்டி ஸ்பாட்லேயே நிறைய கிளாப்ஸ் வாங்கிட்டே இருந்தார் அவர். அந்த நிறைய நிறையெல்லாம் அன்னைக்கு த்ரூ அவுட் த டே நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் எல்லாருமே, நிறைய 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 அப்படி இல்லாமல் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் ஜாலியாக. ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பஞ்ச் டைலாக் வருவா இருந்துச்சு அது. இந்த மாதிரி நிறைய 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 அவர் ஃபுல் த்ரோவில் வந்து அதை டெலிவரியில் வந்து நிறைய மாடுலேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் கொடுத்தாரு. அப்படி அடித்து த்ரோ பண்ணி சொல்லும்போது அந்த செட்டு ஃபுல்லாக கேட்டுச்சு. அவர் வந்து ஏன்னா அங்கே ஒரிஜினலாகவே அதை நல்லா ஷவுட் பண்ணி சொல்லணுச்சு. அப்போ நாங்கள் திருவோர்த்தடி எல்லாருமே பசங்க கசங்க நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறோம், நிறையா 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 சொல்லிட்டு எதுனாலும் நிறையா நிறைய சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு. அவர் வந்து அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்லாக கொடுக்குறாரு. சீரியஸாக அவர் வந்து இப்படியே இருப்பார், இப்படியே பார்த்துட்டே இருப்பார், இப்படி இருப்பார், அந்த ஃபுல் யோசனை இருப்பார், அப்படி பண்ணி முடிச்சு சரியாக வந்திருக்கா சரியாக வந்திருக்காம்பாரு, போய் மானிட்டர் ஓடி போய் பார்ப்பார், சார் சார் இந்த இங்கே அந்த கண்ணை சுமிட்டிட்டேன் நான் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணுறேன் சார், நான் இன்னும் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், இல்லை சார் இந்த ஃப்ரேமில் இருக்கு சார் போதும் சார் டேரக்டர். அவர் டிஓபி சொல்லுவார், நீரவ் சார் சொல்லுவார், இல்லை இல்லை வந்துருச்சு மாதிரி, இல்லை இல்லை ஒன்றே ஒன்று சார் எனக்கா சார் ஃபார்மேஷன் ஐ கேன் டூ பெட்டர் சார். இந்த டயலாக் வந்து நான் மறக்க மாட்டேன். ஐ கேன் டூ பெட்டர் அப்படின்னா இவ்வளோ பெரிய இடத்துல ஸ்டாராக மாறின ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ஆரம்ப நடிகராக இருக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னு நினைக்கலாம். அவரும் அதை மெனக்கெட்டார். அது வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த டைலாக்குன்னு இல்லை, அந்த மாதிரி இந்த மாதிரி நடக்காது நடக்க விட மாட்டேங்கிறது மட்டும் இல்லை, நிறைய டைலாக்ல வந்து ஒரு சின்சியர் எஃபர்ட் எடுத்தார், அதை டெலிவரி பண்ணார். அஜித் சாரை பொறுத்தளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர் வந்து எல்லா இடத்தையும் நான் பார்க்க முடிஞ்சது. ஒரு விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ மெனக்கட்டேன் அதை அவர் எவ்வளோ சுலபமாக செஞ்சார்னு நான் பார்த்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது அந்த இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஐ கான்டாக்ட், ஒரு பார்க்குறத வந்து நம்ம நடிக்கிறோம் சொல்லிட்டு நம்ம வந்து இப்படி இப்படி வச்சுலாம் இப்படிலாம் வச்சு பார்க்குறோம், அவர் கேஷுவலாக அப்படின்றாரு, அப்படி சடக்குன்னு போய் நிற்குது அங்கே, அப்படி அந்த ஐ கான்டாக்டும் ஷார்ப்பாக உள்ளே இறங்குது, பிரிச்சிருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமாக பண்ணியிருக்காங்க. அது ஹானஸ்டாக சொல்லணும். யூஸ்வலாக அஜித் சாருக்கு எதிர்த்தாப்பில் சும்மா ஒரு குட்டியாக ஒரு ட்வீட் போட்டாலே சும்மா அதிரும் அப்படியே பயங்கரமாக. ஸோ இதில் வந்து அஜித் சாருக்கு வந்து ஆப்போசிட்டாக நீங்கள் வந்துட்டு அப்ஜெக்ஷன்லாம் சொல்லிட்டுருக்கீங்க, பெரிய பெரிய டைலாக்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கீங்க, எப்படி இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்களா? இல்லை ஃபியூ திங்ஸ் ஆர் தேர். ஒன்று வந்து நம்மளை வந்து மீம்ஸ் ட்ரால் பண்ணுறது வந்து ஒரு புதுசு இல்லை. நம்மளை வந்து தனிப்பட்ட முறையிலேயே நான் வேலை பார்த்த நிறுவனமோ நானும் வந்து நல்லா வச்சு செஞ்சுருக்கிறாங்க. அது நண்பர்கள் தான், நான் வந்து பழமையும் சொல்லியிருக்கேன், என்னால் நண்பர்கள் சந்தோஷம்னு அதோட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவும் கிடையாது, நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வந்து இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆன அடுத்த நிமிஷம் ட்ரெய்லர் எனக்கு வந்து 2-3 நிமிஷத்தில் எனக்கு வந்து மீம்ஸ் வந்துருச்சு. ஏய் தலையை எடுத்து கேள்வி கேட்குறியா அப்படின்னு போட்டு ஒன்று ரெண்டாவது அடப்பா இப்போ தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணேன் எனக்கு எப்படி அந்த ஃப்ரேமை பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் எப்படி எடுத்தாங்க, அப்புறம் மேலே ஒரு ஃப்ரேமு கீழே ஒரு ஃப்ரேமு அப்புறம் ஒரு கமெண்ட் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, அவ்வளோ பயங்கரமாக தலையோட ரசிகர்கள் அப்படி ஆர்வமாக பண்ணாங்க. இந்த கான்சிக்வன்சஸ் வந்து நான் எதிர்பார்க்காத விஷயம் இல்லை. அண்ட் இதுவுமே ரசிகர்களுடைய அன்புனால் வரக்கூடிய விஷயமே தவிர ஒரு இதாக வரல. இன்னும் அதுக்கப்புறம் நிறையா இன்னொரு சூப்பராக ஒரு மீம் பார்த்தேன். நான் வந்து ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி அந்த மீம் மேலே போட்டுட்டு ஐயோ சும்மாவே ரொம்ப பேசுவானே அப்படின்னு கீழே கவுண்ட் பண்ணி வச்சு போகிறேன். அது வந்து ரொம்ப 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 ரசித்தேன். அந்த மாதிரி எல்லாம் ரசிகர்களுடைய அன்பு தானே எல்லாம். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஷூட்லாம் முடிச்சுட்டு கிரிக்கெட்லாம் விளையாடுவாரோமே, ஸோ நீங்களும் அந்த டீம்லலாம் இருந்தீங்களா? இது 2 நாள் நாங்கள் விளையாண்டோம், அதில் 1 நாள் தான் அவர் வந்து ஒரு 3 நாள் விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். நான் 1 நாள் தான் விளையாட சந்தர்ப்பம் கிடைச்சது, ஏன்னா நான் தான் இங்கே வாங்கிட்டு இருந்தேன். மறுநாள் டைலாக் வர அவர் வந்து கேஷுவலாக வந்துட்டு என்ன டைலாக்ங்க அப்படிங்களாங்க அப்படின்றார் அவர். நம்ம வந்து முதல் நாள்லேருந்து இந்த 10th+2 படிக்கிற மாதிரி வந்து எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா, எத்தனை பேர் பொலிட்டிஷியன்ஸ் இன்டர்வியூ பண்ணி ஓடி விரட்டியிருக்காரு, அவருக்கு இப்படி டைலாக் பேப்பர் கொடுத்து சின்ன பையன் மாதிரி பயப்படுத்திருக்கீங்க பாவம் சார் நீங்கள். இதே மேட்ரு வந்து அஜித் சொன்னார், சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வந்து நாளைக்கான டைலாக்கை ப்ரிப்பேர் பண்ணுறக்கா அப்படியே நடந்துருக்கு, ரொம்ப சீரியஸாக லுக்கில் வந்து அப்படியே அந்த டைலாக் மட்டும் மனசில் வச்சுட்டு கையில் பேப்பர் சுட்டி வச்சுருக்கேன், அப்படியே மறுநாள் டைலாக் இப்படி யோசிச்சிட்டே போகிறேன். அப்போ அவர் சொல்லி வந்தார், எப்படி இருந்த பாண்டே சார் இப்படி ஆகிட்டார் அப்படின்னு. அண்டு கிரிக்கெட்டில் வந்து பயங்கரம் பந்து பொறுக்கி போட்டு ஓடி அவுட் ஆகி ரன் அவுட் ஆகி அதெல்லாம் பயங்கரம். அதாவது நம்ம யாருமே வந்து பக்கத்தில் அஜித் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இல்லாமல் நம்ம நண்பர் இருக்கிறார் அப்படிங்கிற, நம்ம பசங்களோடு சேர்ந்து விளையாண்டா அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு நடிகராக இருக்கும்போது நடிகராக இருக்கிறாரு, ஒரு பிரைவேட் ஆளாக இருக்கும்போது பிரைவேட்டில் ஆளாக இருக்கார்,
இந்த ரெண்டு வட்டத்துலேயுமே இல்லாமல் அவருக்குன்னு ஒரு ப்ரைவேட் லைஃப் வச்சுருக்காரு. அங்கே அவர் அப்படி இருக்கிறார், என்னுடைய நான் உண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு, அது அது எல்லாத்தையுமே அழகாக வந்து தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி க்ளீனாக பண்ணுறாரு. ஸோ இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேறு பாண்டாக இருக்குது. ஆமாம், அது வந்து ஆனஸ்ட்டாக அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஒரு நல்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து அடிக்கடி நாங்கள் சேட் பண்ணுறோம், வந்து கிட்டத்தட்ட ரொமான்ஸ் பண்ணுறோம். ரொம்ப பிரியமாக அவர் பேசுவார், நல்லா ஓடிட்டுருக்காரு. ஸோ நான் வந்து அதை கேட்பேன், அவரும் வந்து அதை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக என்னை தான் வச்சுருப்பார் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் உங்களோட ஷோலாம் பார்த்துருக்காரா, எதாவது சொன்னார் அதை பற்றி? அவர் நிறைய பார்த்துருக்கிறாரு, நிறையா சொல்லியிருக்கிறாரு, அதை பற்றி நிறைய ஒப்பீனியன்லாம் அவரை சொன்னார். ஒவ்வொரு நடிகர்களை பற்றி, தலைவர்களை பற்றி, அரசியல் பற்றி, கட்சி பற்றி நிறையா பேசணும்னாங்க. அவருக்கு அவரே சொன்ன மாதிரி அந்த ஒரு அரசியல் கட்சியில் வந்து அவரோட ரசிகர்கள் சேர்ந்தாங்கன்னு ஒரு செய்தி வந்தபோது அவர் அவர் அறிக்கை விட்டுருந்தார் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அது சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு தெளிவான அரசியல் பார்வை இருக்குது, அவருக்கு ஒரு பார்வை இருக்குது. அதை பற்றி நம்மகிட்ட பேசியிருக்கிறார், அதை பற்றி என்கிட்ட நிறைய கேட்டிருக்கிறார், அதை பற்றி நான் அவரோட ஒப்பீனியன்லாம் சொல்லியிருக்கிறார். அது எல்லாமே ரெண்டு நண்பர்கள் பேசிக்கொள்ளும் போது பகிர்ந்து கொள்ள ஒரு விஷயங்களே தவிர, அவர் வந்து அந்த மாதிரி நான் ஒரு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா நான் பார்க்கல. அவர் வந்து ரொம்ப சீரியஸான கன்சர்ன்டு காமன் சிட்டிசனாக அவர் அவர் அது என்ன இப்படி இருக்கே சார், இது எப்படி இருக்கே சார், அது சரியா சார் அப்படின்னு என்கிட்ட கேட்பார். நான் அவருக்கு சொல்வேன், நாங்கள் நிறைய டிபேட் பண்ணியிருக்கிறோம். அவர் வந்து யாரையோ ஒருத்தரை பார்த்து பிளேம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இல்லை. அந் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எல்லாருக்கும் சேர்ந்ததுங்கிற அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அப்படி ஒரு டிஸ்கஷனாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லை, இருந்திருக்கும், இருந்திருக்குமா இருக்கும். அது வந்து அந்த டிபேட் பிங்கோட சாயல் மட்டுமா, அது எந்த அளவில் இருக்குதுன்னு நீங்கள் படத்தை பார்த்த பிறகு தான் நீங்கள் சொல்ல முடியும். ஏன்னா அதில் வந்து அஜித் இருக்கிறார். எனக்கு அவர் இந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும்போது, நான் படம் முழுக்க என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் எல்லாட்டுமே நான் வந்து சொன்னது, டைரக்டர் என்னை பெருசாக நம்பியிருக்கிறார். எனக்கு ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் இது மாதிரி நடித்தது கிடையாது, என் வாழ்நாளே நடித்தது கிடையாது. ஸ்கூலில் இப்போ சின்ன குட்டி ட்ராமாவில் ஒரு ஃபன்னாக உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால், நான் வந்து மேடையில் நாடகத்தில் பேசின முதல் வசனம் வந்து ரொம்ப லென்த்தியானது. ஆமாம், ரொம்ப லென்த்தினா ரொம்ப லென்த்தி, ரெண்டே ரெண்டு வார்த்தை சார் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவ்வளோ தான் நான் சொன்ன என்னுடைய ஃபஸ்ட்டு டயலாக். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் சின்ன ட்ராமா பண்ண மாதிரி நடிப்பில் எனக்கு ஒரு பெரிய அனுபவமே எனக்கு சுத்தமாக இல்லாத போது இப்படி ஒரு முக்கியமான வாய்ப்பு அவர் கொடுத்தது, ஆல்மோஸ்ட் ஹி ஹேஸ் டேக்கன் எ ரிஸ்க் அப்படி தான் நான் சொல்லுவேன். இட் வாஸ் ரியலி எ சேலஞ்ச், ஹானஸ்ட்டாக சொல்கிறதா இருந்தால். நான் வந்து என்னுடைய டைலாக்லாம் நல்லா நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கலை, ஓகே டைலாக் தானே சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம போயிடலாம். இங்கேயும் அங்கேயும் உள்ள பெரிய 100% டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறது நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் உங்களுக்கு தோணுதை கேட்குறீங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஆனால் அங்கே வந்து இது தான் சொல்லணும், இப்படி தான் சொல்லணும், இவ்வளோக்குள்ளே சொல்லிடணும், அதையே வேறு வேறு டைமென்ஷன் கேமரா மாத்திரக்காக சொல்லும் போது திரும்ப அப்படியே நீங்கள் சொல்லணும். ஸோ முதல் தடவை ஒன்று சொல்லிட்டு ரெண்டாவது ஒன்று மாற்ற முடியாதுன்னு ஒரு ஒரு பயங்கரமான காம்ப்ளிகேஷன்ஸ் அதில் இருந்துச்சு, விச் ஐ எம் நாட் யூஸ்டு டு. ஒரு ஃப்ரேமில் வந்து நான் வந்து தத்தி முத்தி ஒரு மாதிரி நான் டைலாக் டெலிவரி பண்ணிட்டேன். அடுத்த ஃப்ரேம் வந்து உங்களுடைய சஜஷன் சார்ட்டில் வைக்கிறாங்க, இல்லாட்டி என்னுடைய சஜஷன் சார்ட்டில் வைக்கிறாங்க, அது ஃபோக்கஸ் க்ளோஸ்அப் வந்து உங்களுக்கு, எனக்கு அதில் வந்து ஒன்றும் ரோல் கிடையாது. ஆனால் அந்த டைலாக் திருப்பி சொல்லணுன்றாங்க, ஐயோ நானே இப்போ தான் கஷ்டப்பட்டு சொல்லியிருந்துடும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டேன். அவங்கெல்லாம் வந்து கோஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கிளாஸாக பண்ணும்போது, ஐயோ நமக்கு வந்து எனக்கு பெரிய ஒரு ஒரு சேலஞ்ச் ஆகி போச்சு, நம்ம எப்படா பண்ணுறதுன்னு. ஸோ இட் வாஸ் ரியலி டஃப். ஃபஸ்ட்டு டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன், நான் டேக் வாங்கும்போது என் கான்ஃபிடன்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு. செகண்ட் டே வந்து நம்ம ஒரு டேக் போகும்போது ஒரு அது ஒரு நல்ல ஒரு பெரிய லென்த்தியான டைலாக், அதை நான் ஓப்பன் காலைல 7 மணிக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஓப்பன் பண்ணேன், நம்ம தான் பண்ணோம். பண்ணோடனே ஒட்டுமொத்த செட்டே கிளாப் பண்ணிச்சு, அதை உடனே முடிச்சோடனே. தட் வாஸ் ஹேப்பன்ட் இன் செகண்ட் டே. ஸோ அவங்க வந்து என்னை ஊக்கப்படுத்துறதுக்காக சொன்னாங்களா என்னன்னு தெரியல, பாவம் ரொம்ப அழுகுறான், நேற்று போய் அடி வாங்கியிருக்காங்கிறக்காக பண்ணாங்களான்னு தெரியல, அது என்கரேஜ் பண்ணதுக்காக சொன்னதா இல்லாட்டி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்து சொன்னாங்களான்னு தெரியல, பட் தட் வாஸ் வெரி என்கரேஜிங். அப்புறம் சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து ஐ வாஸ் கம்ஃபர்டபுள். ஓகே, கரெக்டாக தான் அது. ஸோ மீ டூ ரேப் கேசஸ் நிறைய நடந்துட்டுருக்குது இப்போ ஆக்சுவலி நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரியான படங்கள் சமுதாயத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்லை எந்த அளவுக்கு ஒரு நெசசரியான ஒரு விஷயம்னு நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து பார்க்க வேண்டிய படம் நான் கட்டாயம் சொல்லுவேன், இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக இல்லை. இது வந்து ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும்
13 வயதுலேருந்து 90 வரைக்குமான அத்தனை பேரும், விவரம் 13னா அடல்ட்டுக்காக நான் சொல்ல, விவரம் புரிகிற ஆட்கள் எல்லாருக்கும், அது அத்தனை பேர் ஆணும் பெண்ணும் குடும்பத்தோடு பார்த்து ஆக வேண்டிய படம். இது வந்து காலம் கடந்து நிற்க வேண்டிய படம். அற்புதமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணது, ஒரு அழகான விவாதத்தை கிளப்பும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீட்டு மாதிரியான விஷயங்கள் வந்து அது ஒரு பெரிய தனிக்கதை. நேரடியான அனுபவங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து ஏற்கவே முடியாத ஒரு கொடூரம். அது வந்து ஆண் எப்பயுமே ஆதிக்கவாதியாகவே இருந்திருக்கிறான், பெண் எப்பயுமே ஒரு மாற்று குறைவாகவே டீல் பண்ணப்பட்டிருக்கிறான். பாலியல் வன்புணர்ச்சிங்கிறது ஒரு ஆசையை தாண்டி ஒரு அகங்காரத்துடைய வெளிப்பாடும் கூட. நீ பொம்பளை நான் ஆம்பளை அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரத்துடைய வெளிப்பாடும் கூட. ஆசைப்படுறது அவன் நல்லா இருக்கா, சேஃபாக இருக்கா, சூப்பராக இருக்காங்கிறத தாண்டினா ஒரு அகங்காரம், நான் ஆம்பளடி அப்படிங்கிற அது எல்லாமே. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு எழுத்தும் டீல் செய்யப்பட வேண்டிய விஷயம். இந்த படம் வந்து மீட்டுவையோ அல்லது பாலியல் வன்புணர்ச்சிக்கு எதிராகவோ ஏதாவது சிந்தனையை கொடுக்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை டீல் பண்ணதுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அஜித் சார் உங்களுக்கு ஆக்டிங் ரிகார்டிங்காக என்ன டிப்ஸ்லாம் கொடுத்தாரு? நிறையா கொடுத்தாரு. முதல்ல வந்து எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட் நாள் திணறும் போது அவர் வேறு இருந்தார். நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன், இதில் உட்காந்துருக்கார், நான் வேறு. அது ஒரு பெரிய க்ரௌடான ஒரு ஃப்ரேம் வேறு, நம்ம சும்மாவே ததிங்கினத்தோம். அதில் வந்து ஒரு 150 பேர் வந்து நீங்கள் வந்து சுற்றி வர வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் அது எப்படி இருக்கும்? அவர் வந்து என்னை கூல் பண்ணிக்கிட்டே இருந்தார். வந்து நீங்கள் பதற வேண்டாம், இது வந்து எல்லாருக்கும் நடக்கிறதா, இந்த மாதிரி நம்ம டேக்கெலாம் போகலாம், நம்ம இது வந்து இன்னும் பண்ணாலும் நல்லா வரும், நம்ம எல்லோரும் பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், நம்ம கடைசியில் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லிட்டு இருந்தால் தவிர, ரொம்ப சந்தர்ப்பங்களில் என்னை வந்து அவர் கூலாக வச்சுருந்தான். அவர் வந்து இவர் வேறு ஒரு ஆளுனோ, ஒரு நடிக்கிறதுக்கு இப்போ தான் வந்திருக்கிறாருனோ, இவருக்கு இது ஃபஸ்ட்டு படம்னோ இல்லாமல் செம்ம ஜாலியாக ஓட்டிக்கிட்டு கேலி பண்ணிவிட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வந்து அவர் குக் பண்ணி எங்களுக்கு கொடுத்து ஒரு எங்களுடைய கேரவேனில் வந்து அவர் வந்துட்டு நானும் இன்னொருத்தர் நண்பரும் வேறு ஒரு கேரவன் பிறந்துக்கிட்டோம். இப்போ நம்ம சும்மா உட்காந்து எதோ உட்காந்துருப்போம், டடக்குன்னு அவர் ஓட்டி வந்துடுவார், சார் என்ன சாப்பிட்றீங்க அப்படிம்பார், வாங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ரொம்ப இயல்பான தன்மை அந்த ஹோல் செட்டு கொடுத்தார். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இந்த குரூவில் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் எல்லோரும் இதே விஷயத்த சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் எல்லாரையும் அவர் வச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அது எல்லாமே எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. நாங்கள் அப்புறம் போட்டியெல்லாம் போட ஆரம்பிச்சோம் ஜாலியாக. நீங்கள் நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் சார். ஸோ உங்களோட இன்டர்வியூவில் அஜித் சார் இருப்பாரா? எனக்கு ஆசை இருக்குது. அஜித் மட்டும் இல்லை, ரஜினி சார், விஜய் எல்லாருக்கூடையும் பண்ணோம். அது வந்து எப்படின்னா ஒரு தடவை எல்லாருக்கூடையும் பண்ணுற அந்த ஆசை. நம்ம வந்து இன்னமும் அந்த பழைய பேட்டிகளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு அடுத்த கட்டமாக தெரியும். நான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது, ரஜினி சாரை எப்படி இன்டர்வியூ பண்ணோன்னே ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி கட்டாயம் அஜித்தையும் பண்ணோம். ஏன்னா அஜித் வந்து பொதுவாக வெள்ளித்திரையை தவிர வேறு திரைக்கு வராதவர், அது ஒரு பாலிசியாக ஒரு பிரின்சிபலாக வச்சுருக்கிறவர். அதே மாதிரி விஜயும் வந்து ஒரு ஸ்டார், அப்படி ஒவ்வொருத்தருமே ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்க. அது மாதிரி எல்லார்ட்டையுமே வந்து பண்ணுவோம். சிம்பு கூட ஒன்று பண்ணேன், சிவகார்த்திகை கூட ஒன்று பண்ணேன். அது மாதிரி நம்ம இருக்கலாம், எல்லாருடையுமே இருக்கலாம். அஜித்துடைய எப்போ சாத்தியமாக எப்படி சாத்தியமாக தெரியல. அவர் வந்து சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரின்சிபல் வச்சுருக்கார். அதனால் நான் வந்து அப்படி ஒரு விஷயம் கேட்கல, பட் அப்படி சந்தர்ப்பம் தான் கட்டாயம் அவர் என்னை ப்ரிஃபர் பண்ணார்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன்.